வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார்ட் நெட். இப்போ நம்ம நியூ ரிலீசஸ்ல பார்க்க போற படங்கள் நானி, பில்லா 2, டார்க் நைட் ரைசஸ். ராஜமௌலி இயக்கத்துல வெளியே வந்திருக்கிற இந்த நானி, இந்த படம் வெளியானப்ப இது ஏதோ தெலுங்குல இருந்து வந்த டப்பிங் படம் நினைச்சு யாருமே இந்த படத்தை வாங்கவும் தயாரா இல்லை, அதே சமயம் ஆடியன்ஸும் இந்த படத்தை போய் பார்க்கவும் தயாரா இல்லை. பார்த்த சில பேர் சொன்ன தகவல், அதாவது மவுத் டாக்கிலேயே இந்த படம் அடுத்த நாட்களில் பிக்கப் ஆகி ஒரு வாரத்தில் ஒரு பெரிய சூப்பர் ஹிட் படத்தை ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஆனால் அதுக்குள்ளே பில்லா 2 வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிடுச்சு. தெலுங்கில் பல வெற்றி படங்களை கொடுத்த ராஜமௌலி, அவர் இன்னைக்கு போய் கேட்டாலும் எவ்வளோ பெரிய நடிகர்களும் அவருக்கு கால் ஷீட் கொடுப்பாங்க. ஏன், இப்போ தமிழில் கூட வந்து அவர் விஜய், அஜித் யாரை ட்ரை பண்ணியிருந்தாலும் கிடச்சிருப்போம் அவருக்கு கால் ஷீட்டு. இருந்தாலும் அவர் யாரையும் நம்பாமல் வெறும் கதையை மட்டுமே மையமாக வச்சு ஒரு ஈய கதாநாயகனை வச்சு எடுத்து மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்துருக்காரு. பில்லா 2 வந்தால் கூட நான் நீ படத்துடைய கலெக்ஷன் குறையவே இல்லை, மேலும் மேலும் கூடிக்கிட்டே தான் இருக்குது. எப்படி ஒரு டைரக்டர் திறமைசாலியாக இருந்தால் ஒரு ஈய கூட கதாநாயகனை வச்சு படம் எடுத்து ஹிட் பண்ண முடியுமோ, அதே போல் ஒரு இயக்குனர்கிட்ட சரக்கு இல்லைன்னா ஒரு அஜித்தாக இருந்தால் கூட அட்ர ஃப்ளாப் தான் கொடுக்க முடியுன்றதுக்கு பில்லா 2 விட ஒரு நல்ல உதாரணம் கிடையவே கிடையாது. பில்லா 2-வை பற்றி மேலும் சொல்லணுன்னா, இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம்ன்ற மாதிரி ஒரு மாயை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த மாயை படம் ரிலீஸ் ஆன 3வது நாளே உடஞ்சி போச்சு. ஏன்னா இந்த படத்தை வாங்கின கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் செலிபிரிட்டி ஃபிலிம்ஸ் ராய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாரு. ஏன், படம் அட்ர ஃப்ளாப் ஆகி போட்ட காசில் பாதிக்கு மேலே போயிடுச்சு. தமிழ்நாட்டை பற்றி சொல்லணும்னா, போட்ட ஒவ்வொரு தேட்டருக்காரங்களுக்கும் பாதிக்கு மேலே புண்ணிக்கிட்டு போயிடுச்சு. படத்தை தேட்டரிக்கல் ரைட்ஸ் வாங்கின ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரனுக்கும் 5-6 கோடி ரூபா போயிருன்றாங்க. இதுதான் பில்லா 2-வோடைய நிலைமை. சரி, எது எப்படி இருந்தாலும் சக்கரை தொழிலி இதுக்கு முன்னே என்ன சாதிச்சிட்டாருன்னு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை அஜித் அவர்களை ஒப்படைச்சாருன்னு தெரியவே இல்லை. இந்த மாதிரி தவிர அஜித் மறுபடியும் பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த படத்தை பார்க்க வந்தவங்க யாரும் சக்கரை தொழிலிக்காக வரல, அஜித் படம் தான் பார்க்க வந்தாங்க. ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லலாம் கூட பில்லா 2-வை விமர்சித்த மக்கள், அஜித்தை தலை உங்களை தனியாக தானே ஓட சொன்னோம், அப்போ கூட தோத்துட்டிங்களே தலை அப்படின்னு சொல்லி வேதனையோடு எழுதியிருந்தாங்க. நியூ ரிலீசஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் டார்க் நைட் ரைசஸ். இந்த படத்துக்கு தமிழில் ஒரு ஹீரோவோ அல்லது ஒரு பெரிய டைரக்டர் படமோ ரிலீஸ் ஆனால் எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமோ அதே அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இந்த படத்துடைய இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன். ஒவ்வொரு படம் வெளியாகும் போதும் ஒன்று படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டுருக்குது. என்னென்னா உலகம் முழுவதிலும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் இந்த படம் நல்லா இருக்குன்னு ஒரு குரூப்பும் நல்லா இல்லைன்னு ஒரு குரூப்பும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்குது. நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த படத்தை சொல்லணும்னா, கிறிஸ்டோபர் நோலன் தன்னுடைய முந்தைய படங்களில் ஏற்படுத்தின தாக்கத்தை இந்த படத்தில் ஏற்படுத்தலைன்னு தான் சொல்லணும். சரியாக சொல்லப்போனால் இந்த படம் மனசில் நிற்கலை அப்படி தான் சொல்லலாம். இதுக்கு முன்னால் வந்த டார்க் நைட் எவ்வளோ நல்ல படமோ அதோடைய நிழல கூட இந்த படம் தொட முடியல அப்படின்ற ஒரு வருத்தத்தை சொல்லி தான் ஆகணும். இந்த படத்துடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு ரெண்டு விஷயத்த சொல்லலாம். ஒன்று ஹேன்ஸ் ஜிம்மருடைய இசை, இன்னொன்று இந்த படத்துடைய விஷுவல் எஃபெக்ட்ஸ். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். தமிழ் டாக்கீஸோட கருத்துக்களை சொல்லியிருக்கோம், உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.